வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தரப்புலருந்து நமக்கு அஃபிஷியலாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய நண்பர்களுக்கு இருந்தாலும் இப்போ அப்கமிங் செஷனில் வரக்கூடிய பிஃபார்ம் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இல்லை டிப்ளமா இன் ஃபார்மசி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இல்லை மற்ற மருந்தியல் துறையில் இருக்கக்கூடிய இப்போ அவங்க படிச்சுட்டு இருப்பாங்களே கரண்ட்டில் அவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சசனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை ஷேர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் டென் பார் எம்ஆர்பி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டென்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நேற்று வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி அதை ஷேர் பண்ணுறோம் கவர்மெண்ட் இன் இந்த ஜிஓ எம்எஸ் நம்பர் ஒன் நாட் செவன் Health and Family Welfare Department data 26 for 2024 issued orders for awarding incentive marks to the pharmacists who have rendered their service during COVID-19 crisis in the government medical institutions and other and or otherwise qualified in the Tamil eligibility test in addition to the marks scored in the subject paper. பிரிஸ்கிரைப்டு ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அண்ட் த இன்சென்டிவ் மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஆஸ் டீடைல்டு பிலோ அதாவது கோவிட் டைமில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரி மார்க் வந்து அலாட்டாகவும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும் அது போக சப்ஜெக்ட்டில் வந்து மார்க் எடுத்திருப்பாங்களே அதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி மார்க் வந்து அலாட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் க்ரைட்டீரியா மார்க்ஸ் டூ பி கிவன் ஓகேவா ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஃபார் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹேவ் ஒர்க்டு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஃபார் எ பீரியட் ஆஃப் மினிமம் ஆஃப் சிக்ஸ் மந்த்த் டு ஒன் இயர் கண்டினியூஸ்லி சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் அதாவது அந்த டைமில் கோவிட் டைமில் வந்து சிக்ஸ் மந்த்திலிருந்து டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் பிரேக் எதுவும் எடுக்காமல் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஃபார்மசிஸ்ட்டு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் பீரியடில் வந்து அவங்களுக்கு டூ மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதே மாதிரி ஃபார் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹவ் ஒர்க்குடு இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் டியூரிங் கோவிட் பேண்டமிக் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஓவர் ஒன் இயர் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கண்டினியூஸ்லி டுவெல் ப்ளஸ் மந்த் டு எயிட்டீன் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் அவங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் அதாவது டுவெல் மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எயிட்டீன் மந்த்துக்குள்ளே அவங்க இருக்கணும் அவங்களுக்கு வந்து த்ரீ மார்க்ஸ் ஓகே டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் ஓகே அதே கொடுத்துக்கோங்க டுவெல் மந்த்ஸ் டு எயிட்டீன் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இதில் பிரேக் சர்வீஸில் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அடுத்து ஃபார் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹேவ் ஒர்க்டு இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஃபார் எ பீரியட் ஓவர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டு டூ இயர்ஸ் கண்டினியூஸ்லி எயிட்டீன் ப்ளஸ் மந்த் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் ஃபோர் மார்க்ஸ் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் டூ இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபோர் மார்ஸ் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபார் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹவ் ஒர்க் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஃபார் அ பீரியட் ஆஃப் அபவ் டூ இயர்ஸ் கண்டினியூஸ்லி அபவ் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் ஃபைவ் மார்க்ஸ் டூ இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேண்டமிக்கில் பேண்டமிக் டைமில் அவங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு அஃபிஷியலாக மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரெண்ட் போர்டிலருந்து கிடைச்ச ஒரு தகவல் இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா அது என்னென்ன கண்டிஷன்ஸு அப்புறம் வந்து கவர் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அதை பற்றி நம்ம வந்து அப்கமிங் செஷனில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஓகேவா டூ மார்க்ஸ் யாருக்கலாம் அப்படின்னா ஸோ சிக்ஸ் டு டுவெல் மந்த் ஒர்க் பண்ணவங்களுக்கு டூ மார்க்ஸு அப்புறம் டுவெல் டூ எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கு த்ரீ மார்க்ஸு அதாவது அந்த டைமில் வந்து சர்வீஸில் வந்து பிரேக் எதுவுமே இல்லாமல் ஒர்க் பண்ணிருக்கணும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் எல்லாம் ஒர்க் மார்க்கில் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஃபோர் மார்க்ஸ் அப்புறம் கண்டினியூஸ்லி டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு டொன் ஃபைவ் மார்க்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் அது அதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்குரிய விளக்கம் நம்ம தேவைப்பட்டால் அப்கமிங் செஷனில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வரக்கூடிய அப்கமிங் செஷனில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன் அடுத்து நைப்பர் எக்ஸாமினேஷனுக்கு ஏதாவது நண்பர்கள் அப் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த எக்ஸாமினேஷனுக்கும் இன்னும் என்னென்ன ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமேஷன்லாம் வருதோ அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூஸ்லி டெக்ஸ்ட் புக் ரீடிங் தான் வந்து பெஸ்ட்டு மத்தட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி எக்ஸாமினேஷன் எம்சிக்யூ வந்து ஒரு சாப்டர் நம்ம ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம ஒப்பீனியன் ஸோ இப்படி தான் படிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிறது இல்லை பெஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் த காம்பெட்டிவ் எக்ஸாமே ஒரு சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எம்சிக்யூ நம்ம எழுதி கிராக் பண்ணி பார்க்கலாம் அந்த பர்டிகுலர் சாப்டரில் ஒரு ஐம்பது எம்சிகுவோ இல்லை நூறு எம்சிகூ நம்ம எழுதி கிராக் பண்ணி பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறோம் தேங்க்யூ வெரி மச் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி